அரியலூர் மாவட்டம் கீழகொளத்தூரில் இருந்து பாட்சா நகர் வழியாக நரசிங்கபுரத்தை இணைக்கும் சாலை மிகவும் மோசமாக உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பாட்சா நகர் மக்கள் மாவட்ட நிர்வாகம் முதல் ஊராட்சி நிர்வாகம் வரை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை அடைகின்றனர். சாலை வசதி இல்லாததால் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறி 30-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிராமத்திலிருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று குடியேறி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சாலை வசதி செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்க வந்து ரொம்ப ரோடு வசதி ரொம்ப சரியில்லை. 34 வருஷமாவது இது வந்து ரோடு இப்படி தான் இருக்குது. விவசாய நிலங்கள் இங்கே வந்து விளைவிக்கக்கூடிய விளைப்பயிர்களை வந்து வெளியில் கொண்டுகிட்டு போக முடியல. இங்கே வந்து முக்காவசி கரும்பு, வாழை, நெல் இதுதான் கொள்முதல். கடலை, நிலக்கடலை, உளுந்து இதுதான் மலைவாசி பயிர். இப்போ வந்து மழை காலங்களில் தான் பயிர் வைக்க முடியும். 3-4 மாதங்கள் மழை பெஞ்சாலும் இருந்தாலும் அந்த கொள்முதல் பயிர்களை வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது, வர முடியாது. விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வந்து ரோடு முக்கியமாக எங்களுக்கு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.